ஒன்றாக படித்தவர்கள் தன்மையாக தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கின்றோம். அதனையால் நீ எனக்கு நண்பனாகவும் தோழனாகவும் இருக்கிறதா இல்லையா? அப்படி இருந்த பதிலும் வித்து இல்லாமல் விதையாகும், விதை இல்லாமல் செடியாகும், செடி இல்லாமல் கொடியாகும், கொடி இல்லாமல் மரம் இல்லாமல் காயாகும், இல்லாமல் செடியாகும். இப்படி பிள்ளையாக வளர்ந்து வந்திருக்கிறேன் இல்லையா? ஆமா, என்னை பெற்றவர் யார் யார் சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லு. வீரமும் வீரமும் விவேகமும் நிறைந்தவன் தான் இந்த அபிமன்ன போல. அப்படி இருந்தாலும் மீண்டும் எப்படி ஆடி அவரணும், எப்படி அரசு முடி, ஆமா எவரும் இருக்க வேண்டும். அப்படி சொல்கிறேன். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஊரர்களுக்கும்
இளம் வயது சிறிய வயது மிக முக்கியமான வயது. அப்படி பிஞ்சு குழந்தையாக இருக்கும் போது பெருமையாக பாடசாலை சென்று கல்வி கலை அனுபவத்திற்காக புரிவுல கல்வி படிப்பதற்காக நான் அங்கே பாரம்பரிய சென்றேன். அப்படி செல்லும் பொழுது நான் ஒருவன சென்றேன். என்னுடன் யார் வந்தது? என்னுடைய மாமன் மகன், என்னுடைய அத்தை மகன், ஐயன் கோடி பிரவண நாயகன், அவருடைய மகனாகிய சுந்தரி வந்தார். இருவர்களும் சின்ன சிறிய குழந்தை. அப்படி பள்ளி பருவத்தில் செல்வது பாடமடிக்க போவது வருவதுமாக நாங்கள் இருந்தோம். அப்படி செல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் போகும் வழியில ஒரு கிணறு இருந்தது இல்லையா? சேர்ந்தும் கிணறு இல்லையா? அப்படி சேர்ந்த சொல்லக்கூடிய சேர்ந்தும் கிணறு எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி வட்டமாக இருந்தாலும் சுவர் கட்டி வைப்பார்கள் ஒன்று இடுப்பாளர்கள். இதற்காக சிறிய குழந்தையில் தவறி விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படி சுவரை இருக்கும் போது யாராக இருந்தாலும் கிணறு தண்ணீர் இருக்குமா இல்லையா என்று எட்டி பார்ப்பது வழக்கம். அப்படி இருக்கும் போது சின்ன சிறிய வயதில் அந்த அறியாத வயதில் என்னுடைய மாமன் மகள் சுந்தரி என்ன செய்தார்? அந்த கிணற்றை எட்டி பார்த்தார் இல்லையா? இருவர்களுக்குள்ளும் இனம் புரியாத ஒரு காதல் ஆசை, ஒருவர் மீது ஒருவர் பாசம் கொண்டு அன்பு வைத்திருந்தோம். அப்படி அன்பு வைத்திருக்க சமயத்தில் அன்றைய நாளையில ஒவ்வொரு நாளையும் என்னை பிரிந்து பள்ளிக்கும் சென்றது கிடையாது, அரண்மனைக்கு வந்தது கிடையாது. அன்றொரு நாள் வேக வேகமாக மாலை நேரம் வீடு திரும்பும் சமயத்தில் அந்த சேர்ந்தும் கிணறு எட்டி பார்த்தா பார்த்த உடனே என்னது, என்னுடைய மாமன் மகள் சுந்தரி கையில் அணிந்திருந்த விரைவில் அணிந்திருந்த கல்யாணி மோதிரம் கலண்டு விழுந்து விட்டது. ஆமா இல்லையா? தண்ணீர் விழுந்த உடனே ஐயோ என்று அழகிக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று ஓடி வந்து நான் கேட்ட உடனே ஆசையாக பாசமாக தாயு தந்தையும் அணிவித்த இந்த மோதிரம் இன்றைய நாளையிலே தண்ணீரில் கிணற்றில் விழுந்து விட்டதே, மோதிரம் இல்லாமல் சென்றார் தாயும் தந்தையும் அழிப்பார்களே, பேசுவார்களே, இயேசுவார்களே, என்ன செய்வது என்று மன வேதனையோடு அழகும் சமயத்தில் நான் என்ன செய்தேன்? கண்ணே சுந்தரி கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், அனைத்து வித்தைகளும் நான் கற்றவன். ஆமா இல்லையா? நான் எங்கு வித்தை கற்றேன்? என்னுடைய தாயின் அங்கத்தில் கருவறையில் இருக்கும் போது நான் வித்தை கற்றவன். ஆமா எனக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குரு யாரு? என்னுடைய தந்தையாகிய அர்ஜுன மகாராஜ். ஆமா இல்லையா? அப்படி இருக்கும் சமயத்தில் வில்லம் அம்பம் எடுத்து அம்பின் முனையிலேயே எதை எடுத்தேன்? அந்த மோதிரத்தை எடுத்து என்னுடைய மாமன் மகன் சுந்தரிடம் ஒப்படைத்து அன்று முதல் பாசம் அதிகமானது, காதலம் அதிகமானது இல்லையா? அப்படி அதிகமான சமயத்தில் அன்னொரு வார்த்தையை சொன்னார், மாமா எந்த இருந்தாலும் சரியே நான் உன்னையே மணப்பேன், இல்லையானால் மண்ணுக்குள் மடிவேன், இதுதான் உனக்கு நான் கொடுக்கும் சத்தியம் என்று அன்று முதல் என்னை திருமணம் செய்வதாக சத்தியம் செய்தார். அப்படி இருந்தாலும் நாலொரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமாக எங்களை வளர்த்தார்கள். அப்படி வளர்த்து பருவம் அடைந்ததும் எங்கு சென்றேன்? நான் காணக வேட்டையால் சென்று விட்டேன். அப்படி நந்தவனங்களை நான் பார்த்து வரும் சமயத்தில் அன்று நடந்தது என்ன? அன்று நாளையில் ஆற்றல்களில் சேர்ந்த சத்தியத்தின் காரணமாக பெண் பார்க்க போக வேண்டும் என்று யார் வந்தார்? என்னுடைய தாயாகிய சோதரி அம்மன். அது செல்ல முன்பதாக என்ன நடந்திருக்கிறது? அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகனுடைய மகள் என்றால் உலகமே அறிந்த விஷயம். அப்படி இருக்கும் சமயத்தில் அசியாவரத்து வேந்தன் யாரு? துரை துரியோதன மகாராஜன், என்னுடைய பெரியப்பா. என்ன செய்தார்? பல தோழிகளை நான் சந்தித்தோம் இல்லையா? நான் தான் மணக்க முடியவில்லை. தன்னுடைய மகனாகிய லக்ஷ்மணனுக்காவது யாரு? ஆண்டருடைய மகளை திருமணம் செய்து வைக்கணும் என்று எண்ணத்தோடு சென்றான். அப்படி பொன் கொடுத்து பெண்ணை கட்டி வருவதாக 7 லட்சம் ஒட்டகத்தின் மீதாக பொன்பொருளை எல்லாம் ஏற்றி வந்தார். யார் யார் வந்தார்கள்? மாமன் சகுனி கர்ணன் மற்றும் உள்ள சபையர்கள். சகுனி பழனியில் முதற்கு நடைபெறும் படை பரிவாரத்தோடு வந்தார்கள். அப்படி வரும் சமயத்தில் துரியோதனுக்கு என்ன எண்ணம்? அவரிடம் ஆண்டவரிடம் இல்லையா, அந்த கண்ணனிடம் என்ன இருக்கிறது? அவனிடம் ஒன்று கிடையாது, அவன் இடையன் மடையன், நானும் இந்த உலகத்தை ஆளும் வேந்தன் இல்லையா, பொண்ணில மிகுந்த பணக்காரன். ஆமா பணத்தை பொண்ணை வாரி கொடுத்தால் அவன் பெண்ணை கொடுக்க போகிறான். தீமிர் கர்வம், அந்த கர்வத்தை அடைக்கணும் என்று மாமா நினைத்தார். அப்படி நினைக்கும் சமயத்தில் பார்த்த உடனே என்ன செய்தார்? இந்த பொண்ணு எல்லாம் இல்லையா, பச்சை பொண்ணு கிடையாது, பதறி இருக்கிறது என்று சொல்லி உடனே துரியோதனுக்கு கோபம் வந்து விட்டது. பச்சை பொண்ணு பதறி என்று பார்வையில் பேசுவாரா?
நையா பேசுகிறாய், உன்னுடைய இடைஞ்சலையை நீ காத்துகிறாயே இல்லையா என்று பலவராக கேவலமாக பேசினார். அப்படி பேசுவதாக இருந்தார். தூத்தை காட்ட வேண்டுமைய துவாரக குரி வாசலே, தூத்தைய பார்க்கலாம் இல்லையா, ஒன்னில பதறி என்று சொல்லக்கூடிய முதலால் உலகத்தில் நீயோ தான் இருக்கும் என்று கேவலமாக பேசிய உடனே அவருடைய கர்வத்தை இழைக்கவே ஆண்டருடைய தொண்டன் யாரு இழைத்தார். அப்படி இழைத்த உடனே வாழைக்கு பூமிக்குமாக இல்லையா அசுரூப விஸ்வரூபம் இழைக்க வைத்தார். அப்படி எடுத்த உடனே அந்த பொண்ணை எல்லாம் 7 லட்சம் மொத்தத்தின் மீது வந்த பொண்ணை எல்லாம் சூட்டினார் ஆஞ்சநேயர். அப்படி சுத்திய உடனே என்னானது பதராக சென்று ஓடி பார்க்கல் திருப்பார்க்கடலே விழுந்தது. ஆச்சரிய மிகுதியானது. அரசனாகிய துரியோதனக்கு மாமன் புன்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கொண்டு வந்தது என்ன, எவ்வளவு வேண்டுமைய எடுத்துக்கொள் என்று மலை போல கொட்டிய ஒன்னெல்லாம் ஓடிவிட்டதே, என்ன செய்வது, இந்த நாமப்பெட்டில் கொடுத்தால் போதும் இல்லையா என்று சொல்லிய உடனே இந்த பொண்ணை எல்லாம் மறுபடியும் அசனாபுரம் எடுத்துச் சென்றால் ஒவ்வொரு மறுவரும் இழிவாக எளிதமாக பேசுவார்கள். நீச்சலுக்கும் படிச்சலுக்கும் நான் ஆளாக மாட்டேன், எடுத்துக்கொள் இந்த பொண்ணை எல்லாம் பெண்ணை கொடிய மகளுக்கு என்று பேசி அவனுக்கு என்ன நடந்தது என்று மாமா காட்டி விட்டார். அப்படி இருந்த உடனே கால் பெட்டி வந்தது. மாமா இப்படி பொண்ணுக்காக பெண்ணுக்காக வந்து பொண்ணுக்கு பின்வாங்கிய கதையா போல் ஆகிவிடும், மறுபடியும் அந்த மின்கட்டை எல்லாம் தூத்தி காட்டு என்று சொல்லிய உடனே முக்கால் வெட்டி வந்தது. அந்த முக்கால் வெட்டி கால் பெட்டி பொன் குறையிலே என்ன செய்வாள் மருமகனே துரியோதனா என்று மாமா கேட்ட உடனே நிச்சயம் செய்து கொள்ளலாம், வந்த காலில் கட்டி விடலாம் என்று சொல்லிய உடனே வந்த காலில் யாரு யாரை பிடித்து கட்டினோம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்த உடனே போகிற இடத்தில் என்னானது இல்லையா, அப்படி போகும் சமயத்தில் நிச்சயம் செய்து சென்று விட்டார் இல்லையா. மணமகனோடு நான் வருகிறேன், மகனோடு வருகிறேன், உன் மகளை அலங்காரம் செய்து விட்டு நாள் குறித்து சென்று விட்டார். அந்த சமயத்தில் தான் தாயன சுந்தரியம் அதனை அறிந்து பெண் கேட்டு சென்ற உடனே தலைவலி வந்தது போல் நினைத்தார் மாமன் சாட்சாதியம் பெருமான். அப்படி இருந்த உடனே ஏமா என்ன காரணம், இதற்கு கந்திருக்கிறாய், உன் மகளாகிய சோதரையே அதாவது சுந்தரியே சோதரியாகிய நான் என் மகளாகிய அபிமன்யுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன் அண்ணா என்று கேட்டதும் மாமா அங்கேயும் மறுத்து விட்டார். என்னவென்று உந்தனை விஜயனுக்கு கொடுத்துட்ட நாள் முதலா இல்லையா பஞ்சவர் மனத்தில் வாடவே.